ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு கான்செப்ட், ஷார்ட் ரன் வர்சஸ் லாங் ரன். ஸோ ஷார்ட் ரனுக்கும் லாங் ரனுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் டைலாக் ஒன்று ஞாபகம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கான்செப்ட்ஸ் அப்பயா புரிஞ்சுடுங்க. ஸோ டைலாக் வந்து என்னன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதாவது எந்த ஒரு விஷயமே மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஃபிக்ஸ்டாக மாறாமல் எந்த ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. அப்போ அது கான்செப்டில் கரெக்டாக தானே இருக்கும், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஸோ ஷார்ட் ரன்ல வந்து என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, லாங் ரன்ல ஃபிக்ஸ்டுன்னு எந்த ஒரு விஷயமே இருக்காது. விஷயம்னா அதாவது ஒரு இன்புட். இப்போ நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறோம்னா நமக்கு ஒரு இன்புட் தேவை, கரெக்டா? ஷார்ட் ரன்ல ஏதோ ஒரு விஷயமாச்சு, ஒரு ஏதோ ஒரு இன்புட் ஆகுது ஃபிக்ஸ்டாக இருக்கும். லாங் ரன்ல எந்த ஒரு இன்புட்டுமே ஃபிக்ஸ்டாக இருக்காது, அவ்வளோதான். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி, லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோஷன்ஸ்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பேன், அந்த எக்ஸாம்பிள் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ பாருங்கள், ஈஸியாக புரியும். அது ஒரு 4 மினிட்ஸ் வீடியோ தான். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, நான் ஒரு அயன் கடை வச்சுருக்கேன். என்னோட அயன் கடைக்கு என்னெல்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருக்கும், என்னோட அயன் பாக்ஸு, என்னோட அயன் வண்டி, இது வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டாக இருக்கும், வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். நான் அயன் பாக்ஸில் போடுற கறி அந்த மாதிரி எக்ஸெட்ரா, நான் தண்ணி தெளிக்கிறேன் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு அது போட்டு, அதெல்லாமே வந்து வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன இருந்துச்சு, என்னோட அயன் பாக்ஸும் என்னோட வண்டியும். இது வந்து ஷார்ட் ரன். லாங் ரன்ல என்ன ஆகும், சரி ஓகே பிஸ்னஸ் வந்து பெருசாகுது, நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கடை வைக்கலாம், ஒரு இன்னொரு இது வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வண்டி வாங்குறேன். ஆர் ஓகே, காலையில ஒருத்தங்க அயன் பண்ணிட்டோம், சாயங்காலம் ஒருத்தங்க அயன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு அயன் பாக்ஸ் வாங்குறேன். பாத்தீங்களா, ஷார்ட் ரன்ல நான் எது ஃபிக்ஸ்டுன்னு நினைச்சிருந்தனோ லாங் ரன்ல அதுவே மாறுது. ஒரு அயன் பாக்ஸ் இந்த இடத்துல, ரெண்டு அயன் பாக்ஸ் ஒரு வண்டி இந்த இடத்துல, ரெண்டு வண்டி அந்த மாதிரி மாறுது. ஸோ லாங் ரன்ல ஃபிக்ஸ்டுன்னு எதுவுமே இருக்காது. இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். இது நெகட்டிவாகவும் போகலாம்ல, இப்போ கொரோனா வந்துருச்சு, நிறைய பேர் வெளிலே போகிறதில்லை, எல்லாம் லாக்டவுன் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஒரு வண்டியும் இந்த அயன் பாக்ஸும் வச்சுட்டு என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் நான் இன்னொரு 2-3 அயனெல்லாம் சேர்ந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சரி, ஒரு நாள் நான் வைக்கிறேன், ஒரு நாள் நீங்கள் வந்து அயன் பண்ணுங்கள் உங்கள் தெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட்டே நான் வந்து குறைக்கிறேன். எது நான் ஃபிக்ஸட் காஸ்ட்டு, அயன் பாக்ஸ் வந்து ஒரு 1000 ரூபா ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு நினச்சேன்னா, இப்போ அதை நான் 3 பேர்த்தோட ஷேர் பண்ணுறேன்னா என்னோடய காஸ்ட்டே குறையுது, கரெக்டுங்களா? ஸோ லாங் ரன்ல ஃபிக்ஸ்டுன்னு எதுவுமே இருக்காது, ஷார்ட் ரன்ல ஏதாச்சும் ஒரு இன்புட் ஆகுது ஃபிக்ஸ்டா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பேசிக் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, ஷார்ட் ரன்ல சும்மா டக்கு டக்குன்னு ஒருத்தங்க வரவும் முடியாது, ஒருத்தங்க போகவும் முடியாது. ஓகேவா? டக்குன்னு இன்னொருத்தங்க கடையை ஆரம்பிக்கவும் முடியாது, கடை போட்டிருக்கவங்க வந்து வேணண்டா சாமி அப்படின்னு சொல்லி விட்டு போக மாட்டாங்க ஷார்ட் ரன்ல. லாங் ரன்ல அப்படி இருக்காது. புதுசு புதுசாக காம்படிட்டர்ஸ் வருவாங்க, இருக்கிற ஆளுங்க வெளியே போவாங்க, திரும்ப அதே தானே, மாற்றம் ஒன்றே மாறாதது, அப்படியே தான் எப்பயுமே இருக்குன்றது கிடையாது. ஸோ இதுதான் லாங் ரன்லையும். ஸோ ஷார்ட் ரன்ல என்னன்னா, டக்குன்னு ஃபர்ம்ஸ் வந்து என்டரும் எக்ஸிட்டும் ஆக மாட்டாங்க. லாங் ரன்ல என்ட்ரியும் நடக்கும், எக்ஸிட்டும், இருக்கிற ஆளுங்க வெளில போவாங்க, ஸோ எக்ஸிட்டும் நடக்கும். ஸோ இதுதான் செகண்ட் டிஃபரன்ஸ். தேர்டு, இதுதான் லாஸ்ட், இப்பவே கண்ண கட்டுது. தேர்ட் வந்து என்னன்னா, எக்கனாமிக் ப்ராஃபிட். இது என்ன எக்கனாமிக் ப்ராஃபிட், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், எக்கனாமிக் ப்ராஃபிட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை பார்த்துட்டு அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா அது பார்த்துக்கணும். எக்கனாமிக் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம், எங்க ஷார்ட் ரன்ல. ஆனால் லாங் ரன்ல எக்கனாமிக் ப்ராஃபிட் ஜீரோவாக தான் இருக்கும். இது நான் சொல்றது வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனுக்கு சொல்றேங்க. எங்கெல்லாம் பொருள் வந்து ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் பொருள் இருக்கோ, அங்கெல்லாம் லாங் ரன்ல எக்கனாமிக் ப்ராஃபிட் ஜீரோவா தான் இருக்கும். ஆனா ஷார்ட் ரன்ல வந்து பாசிட்டிவா ப்ராஃபிட்டா இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். இது இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், பெர்ஃபெக்ட் காம்படிஷனோட கர்வ்ஸ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. பட் கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ மூணு டிஃபரன்சஸ் வந்து என்ன, ஷார்ட் ரன்ல ஏதோ ஒரு இன்புட் ஆச்சு ஃபிக்ஸ்டா இருக்கும், லாங் ரன்ல எந்த ஒரு இன்புட்மே ஃபிக்ஸ்டா இருக்காது. ஷார்ட் ரன்ல கம்பெனிஸ் வருவாங்க போவாங்கன்ற மாதிரிலாம் இருக்காது, அது வந்து ஒரு மாதிரி அப்படியே தான் இருக்கும். ஆனால் லாங் ரன்ல கம்பெனிஸ் வரலாம், இருக்கிற கம்பெனிஸ் போகலாம். ஸோ என்ட்ரி எக்ஸிட் வந்து லாங் ரன்ல நடக்கும். தேர்ட் வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட் ஷார்ட் ரன்ல வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். பட் ஒரு லாங் ரன்ல வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட் ஜீரோவாக தான் இருக்கும். எந்த மாதிரி கம்பெனிஸ்க்குன்னா, ஒரே தரப்பான பொருள் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, பெர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப்
ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறவங்களுக்கு வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட் ஜீரோவாக தான் இருக்கும் லாங் ரன்ல. இதுதாங்க மூணு மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.